சந்தானம் நடிப்பில் உருவாகி இருக்கிற பிஸ்கோத் படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் பற்றியும் படத்துடைய கதை சந்தானத்துடைய கேரக்டர் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் ஆர் கண்ணன் இவர் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் பிஸ்கோத் இந்த படத்துல சந்தானம் ராஜாபாட் கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு ராஜசிம்மான்ற நேம்ல ராஜாவா சந்தானம் நடிச்சு அசத்திருக்கிறாராம் சந்தானத்தோட பாட்டியா சவுகார் ஜானகி அம்மா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இது நானூறாவது படமா அமைஞ்சிருக்கு மொத்தம் மூணு கேரக்டர்ல சந்தானம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு வடிவேலுக்கு எப்படி இம்சை அரசன் அமைஞ்சதோ சந்தானம் அதே மாதிரி பிஸ்கோத் படம் அமையும் படத்துல ஒரு பிஸ்கட் ஃபேக்டரி முக்கியமான கேரக்டர் மாதிரியே வரும் அதனால தான் படத்துக்கு பிஸ்கோத் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறோம் இந்த படத்துல ராஜகால கட்டு காட்சிகள் முப்பது நிமிஷம் வரும் இந்த காட்சிகள்ல ஐநூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க சந்தானம் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பிடிக்கிற படமா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் கண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சந்தானத்தோட ஏற்கனவே ஏ ஒன் படத்துல நடிச்ச தாரா அலிஷா ஒரு ஹீரோயினாவும் மிஸ் கர்நாடகா சுவாதி முப்பாலா இன்னொரு ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆனந்த்ராஜ் மொட்ட ராஜேந்திரன் சிவசங்கர் லொல்லுசபா மனோகர் ஆகியோர் படம் முழுக்க காமெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இயக்குனர் கண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பிஸ்கோத் பட ட்ரைலரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தாங்க ஏதோ ஒரு சில காரணங்கள்னால ரிலீஸ் பண்ணலை இந்த கொரோனா முடிவடைஞ்சதும் ரிலீஸ் ஆகிற படங்களில் பிஸ்கோத்தும் ஒன்றுனு டேரெக்டர் கண்ணன் தெரிவிச்சிருக்கிறாரு